ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சோபா. இன்றைக்கி என்ன அப்படிலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோலோ ஸ்குவாட் மேட்ச் தான். ஆடா, இதில் என்னன்னா எனக்குன்னே இங்கே இருந்தாண்டா வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அதே மாதிரி தாங்க இந்த ஒரு மேட்ச்சில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இவனுக்குன்னே ஏன்டா அப்படி வராய அப்படின்னு உங்களுக்கே தோன்ற அளவுக்கு இருக்கும். அதுவும் நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஏண்டா இவனுக்கு மட்டும் இப்படி வருவாயில்லாம், அது இவனுக்கு மட்டும் இப்படி அமையுமாடா அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்ல வர, அதை என்ன சொல்ல வர தானே புரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கணக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி லைக் பண்ணாதவங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க நேரத்தில் ஒருத்தர் வந்து அப்படிலாம் தெரிஞ்சுட்டு அடிச்சுட்டு அப்படி இங்கே வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டீமே ரிவியூ பண்ணியிருப்பாப்ல. ஓடிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே காரில் ஏற அப்படின்னு சொல்லி நீட்டாக முடிச்சு விட்ருவான். கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தா ஒருத்தர் இறங்கிக்கிட்டு இருக்காப்ல, அடனே வாடா அப்படின்னு சொல்லி வந்து மேலேயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி போட்டுருவான். நல்லா இங்கே நல்ல டேமேஜ் இங்கே மேலே நாக்க ஆயிடுவாப்ல, இங்கே ஆக மாட்டாப்ல. இங்கே ஒன்று 20 29 எட்டு விழுந்தது நாக்க ஆகிட்டாப்ல. அடுத்து மேலேயே வச்சு செஞ்சுருன்னு சொல்லிட்டு மேலேயே வச்சு அப்படியே அடிச்சு கொண்டாச்சுங்க. சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வேற டைலாக் போகலான்னு வந்து மறந்து போச்சு. சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து இங்கே உள்ளே போகலாம், ஏன்னா இங்கே இனிமி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே நமக்கு நல்லா மார்க்கும் காட்டுச்சு. சரி, சொல்லி வரும்போதே ஒருத்தர் வரவே இருந்தாப்புல. சரி, சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் அடித்தா தலைவன் ஆல்ரெடி குத்துவாகிட்டு தான் வந்துக்கிட்டு இருப்பான் போல. பாவத்தை நான் வாட்டுக்கு டீமை ரிவியூ போகலான்னு போயிட்டு இருந்தேடா, என்னை வந்து அடிக்கிறியாடா அதுன்னு நினச்சிருப்பா. சரி, சொல்லிட்டு அப்படியே சரி உள்ளே போவோம், ஒரு ஸ்குவாட் இருக்காங்க, அடித்து முடிச்சு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணி அப்படியே உள்ளே இறங்கியாச்சுங்க. இறங்கிட்டு நான் ஒருத்தனை பார்த்துட்டு இங்கேருந்து டேமேஜ் கொடுத்து எட்டு அடித்தாலாம் பார்த்தா தலைவன் எப்படி ஓடிச்சேன். சரி, ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்த்தீங்க ஓடிடலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ளேயே வந்துடும் ஒருத்த கீழே இறங்கிடுவா, அது நம்மளை ஏறி வந்துடுவாப்புல, அது கீழே இறங்கி வேகமாக ஓடியாந்துருவாப்புல. போட்டு சொல்லிட்டு ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன்னா நாக் பண்ணிட்டேன் இந்த லாங்கில் இருந்து வந்துட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க விடலை, ஏன்னா இவனையும் நம்மளால் கிளியர் பண்ண முடியல. இவனை அக்கறது கிளியர் பண்ணாதனால ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கெட்லாம் போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு கீழே இறங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே குதிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவேங்க. வந்துட்டு இவனை ரிவ்யூ பண்ண வந்தாலும் வருவாங்களேன்னு பார்த்தா கரெக்டாக வரேன். சரி, போட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டையிலே இறக்கலாம், ஒரு 71 போச்சு. அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏறி அடிச்சலாம் சொல்லிட்டு ஏறி அப்படியே மண்டையில் வச்சு சாச்சாச்சு சாத்திடுவேன். அடுத்த டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஒருத்தர் லேஞ்ச் பண்ணலேருந்து வர்றான் பாருங்க, கீழே வந்து குதிச்சிருவாடா, நான் லைஃபுக்கு வேறு குறைஞ்சிட்டு போகல, நான் அடிச்சு அடியில் அப்படியே நக்காயிரும் அப்படி தலைவர். எதுக்கு டீம்மேட் ரெண்டு பேரை நக் பண்ணி வச்சிருக்கேன், என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே லூட்டில் அடிச்சிட்டேன். அடுத்து அவரையும் கிளியர் பண்ணணும்ல, இல்லைன்னா ரிவ்யூ பண்ணக்கூட உனச்சு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி வேகமாக அங்கே ஓடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட்லாம் போட்டுட்டு அப்படியே அங்கே ஓடியாருவேங்க. ஓடியாந்துட்டு அங்கே ஒரு ஃபன் நடக்கும் பாருங்கள், அவன் பறந்து வந்தான் தெரியுமா ஒரு லான்ச் பேடு, அதை இனிமே நினச்சிட்டு நான் ஸ்கோப் போட்டுட்ருப்பேன், அது எவ்வளோ மட்டமான செயல் பண்ணுவேன் மட்டும் பாருங்கள். ஆனால் இனிமே நினச்சிட்டேன் உங்களுக்கே இங்கே எது பாருங்கள், இனிமே மாதிரி தான் தெரிஞ்சுட்டு அடிச்சிட்டேன், ஸ்கோப் கூட போடல, அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் ஸ்கோப் போட்டு பார்க்குறேன், தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டில் வந்திருக்காப்புல. அடட்டே, ஸ்கேட் போடாடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரிங்க, ஸ்கேட் போர்டு வந்துருச்சோ லான்ச் பேடு, லான்ச் போடாடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தான் வந்துட்டோம். ஒரு சில நேரம் மிஸ்டேக் ஆகுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டா இங்கே வந்தால் அவர் தெரிஞ்சு பிள்ளைனை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காப்புல தலைவர். வா தலைவர், எங்கே இருக்கீங்க, எத்தனை நாள் இங்கே இருந்தீங்க, யார் இனிமே காணாமல் தேடிட்டு இருக்கும்போது வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவரையும் பார்த்தீங்கன்னா நீட்டு அப்படியே மண்டையிலே வச்சு சாச்சு சாச்சு சாச்சி அடிச்சு அதோட வந்து பார்த்தீங்கன்னா 8 கில்லே அடிச்சாச்சுங்க. சரி, ஓகே, 8 கில்லு அடிச்சாச்சு. நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கே நமக்கு வந்து 8 வர மாட்டேது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாதவங்க அப்படியே வந்து 8 லைக்கேயாச்சும் தட்டி விடுவீங்க. ஓகேவா, சரி சொல்லிட்டு அப்படியே லாங்கில் இருந்தாலும் கொஞ்சம் அடித்து பார்த்தேன். அடுத்து வேலைக்காகல, சரி இவரை ஏறி தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இங்கே வந்துடுவோம். வந்துட்டு இங்கே வருங்க, நல்லா வர்றாப்புல, நீங்கள் தான் தலைவர் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இவனை அப்படியே அடிக்கலான்னு சொல்லிட்டு அவனை லாங்கில் இன்னொருத்தன் டீம்மேட் வந்துட்டு ஓட்டாங்க. அடி வாடா, அடி அடிக்க அடிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஓடுறதுல தான் இருக்கா அப்படிலாம் சரினு சொல்லிட்டு இவனை பார்த்தா ஆளை காணும். சரி, காருக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு காரை உடச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு காரை உடச்சா அதுலேயும் சாவலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவான், நம்மளே கிளியர் பண்ணுவோமா, அதுவாக கிளியர் ஆகுமா, இருக்க புகையிதே புகஞ்ச முடி அப்படின்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாக்கில் இருக்க அப்படி இருக்கா போடும் அப்படின்னு அவருக்கு அடிச்சு அப்படி நீட்டாக கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணிவிட்டு ஜோனும் நமக்கு ஏற்றப்பிலே இருந்துச்சு. சரி, நமக்கு ஏற்றப்பிலானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் அவர் வந்து பதுங்கிட்டு இருந்தாப்புல, நான் அதை வச்சு செஞ்சு விட்டேன். சரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தவங்க பின்னாடி வேறு ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தேன். இங்கே வருங்க, ஒன்று ரெண்டு பேர், அடுத்து பின்னாடி நமக்கு பின்னாடி வேறு அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்போ எத்தனை பேர் அடிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டு அப்படியே நான் இங்கே க்ளோவில் போட்டு சரி இங்கே வேறு எங்கேயாச்சும் கவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வருவேன். வந்துட்டு இவனை அடிக்கலான்னு பார்ப்பேன், இவன் காங்க போட்டுருவேன்.
சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்துடுவேன். இங்கே வந்துட்டா இங்கே பாருங்கள் மேலே ஒருத்தன் ஆடப்பாவி போகிற இவன்ட்டு சாக வேண்டியது. நல்ல வேலை மண்டைக்கு நான் நல்லா தான் ஸ்கோப் போட்டேன், ஆனால் மண்டையில் இறங்கவே இல்லை. ஏன் தான் எனக்குன்னு தெரியல, நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே மெடிக்கல்லாம் போட்டுட்டு சரி வேறு எங்கிட்ட இருந்தாச்சும் வரான் எல்லாம் அப்படின்ட்டு அங்கிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சரி நம்ம கிட்ட ஜோனுக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த காரை கவர் எடுக்கலாம்னு பார்த்தா சுற்றி வந்துட்டேன். எங்கள் டீமே அப்படியே சுற்றி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதுவுமே பண்ண முடியல. சரி இந்த சைடுக்கு உடச்சிட்டு இங்கே வெளில போகிற பார்த்தா அதுக்குள்ளே இன்னொருத்த வந்துட்டேன். சரி இவனை அடிச்சுதான் அப்படின்னு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா அடித்து பிடிச்சி அப்படியே நீட்டாக கிளியர் பண்ணிட்டோம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் மாதிரி போல என்னடா குளோவெல்லாம் போட்டுருந்தா திருப்பூர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மாதிரி ஆயிருக்கு. சரி சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்தால் இன்னொருத்தன் இங்கே நம்மள்ட்ட ஏற ஆரம்பிச்சிட்டேன். டீமாட்டை இங்கே பேக்கப் வேறு ரெடியாக இருக்கான், ஏன்னால் நம்மளால் வெளியிலையும் போக முடியாது. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு குளோவெல்லாம் ஆடுவோம், அவன் நமக்கு மேலே ஏறி ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏறி ஆடலாம், அது எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி ஏறி ஆடணும் இருக்கிறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து நீட்டாக கிளியர் பண்ணியாச்சு. எல்லா நேரமும் ஏறி ஆட முடியாதுல்ல, ஏன்னா நீட்டாக செஞ்சு விட்ருவாய். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே இங்கே வந்து அஞ்சு ஸ்கோப் போட்டு அப்படியே இவனே நீட்டாக கிளியர் பண்ணிடுவோம். தலைவன் அங்கே வேறு யாரையும் அடிச்சுட்டு இருந்தாப்போ போலீஸ் இருந்தால் இவரை கிளியர் பண்ணிட்டு இங்கடா கிளியர் ஆகலை அங்கே ஓனேன் கிளியர் ஆகிடுச்சுங்க. கிளியர் ஆனோன்னே அப்படியே சரி வேறு இங்கே ஜோனை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவேன். இங்கே வந்துட்டு ஒருத்தர் இங்கே லான்ச் போட வச்சு ஒரு என்ன சொல்கிறது ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாப்பில் எங்கே போகிறது அப்படின்ட்டு யோசிப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு சரி மேலே எட்டி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். பார்த்தால் பாருங்களேன் லான்ச் படம் போட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் அப்பா பறக்கணும் ஒன்று இறங்கிட்டு இருக்க திருப்பி மேலே ஏறுற யாராடி அந்த மாதிரி. நானும் வந்து அவனை கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் அப்படி சொல்லி மெடிக்கலை போட்டு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓசிகளை போட்டுருவாங்க. ஆனால் பாவிப்பாயில் ஏதா அப்படி இருக்கிய பாருங்க ஓசிகளை போட்டாங்க. இப்படி இருக்கீங்களா ஓசிகளுக்கு, நம்மளும் ஒரு காலத்தில் ஒரு காலமாக எப்பயும் நமக்கு ஓசிகள் எடுத்து ஆட்டையை போட்டுருவேன். இருந்தாலும் நம்ம ஓசிகள் நம்ம கீழே ஒருத்தர் ஓசிகள் அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னா நான் வந்து இங்கே வந்துடுவேன் இந்த வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒருத்தன் இங்கே ஆல்ரெடி ஓடிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இவனை தெரியுது நான் போவேன், ஏன்னா இவனை அடித்தா நம்ம இங்கே ஏதாச்சும் பண்ண முடியும், இந்த இடத்துல நின்றுட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை இங்கே இருப்பேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போனான். இவன் இங்கே வந்தால் ஸ்டெப்ஸ் ஒன்று மட்டும் கேட்குதா நாளை எங்கே இருக்காங்க எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியலைங்க. சரி சொல்லிட்டு இங்கேயே நின்றுவேன். இங்கே அவன் வாட்டுக்கு பின்னா நின்று நம்மளே அடிச்சு விட்டானா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்றுக்கிட்டு இங்கேருந்து சேட்டாக கிடப்பேன் ஜோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அவனை இன்னொருத்தன் கிளியர் பண்ணிட்டான். கிளியர் பண்ணதோட அவ்வளோதாங்க எனக்கு சம்பவம் முடிச்சுட்றாங்க. எனக்குன்னே எங்கே இருந்தாண்டா வரீங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அதுதாங்க எப்பயுமே இந்த டாப் டூவில் வந்து தாங்க நான் வந்து புயா மிஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் விதத்தில் சோழ ஸ்குவாடு போய் பல டைம் அந்த டாப் டூவில் வந்து அடி வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் எனக்கு கீழே மறக்காமல் கிளியர் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா. சார் ஓய் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ காய்ஸ். அதே மாதிரி முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க அப்படி லைக் அப்படி தட்டி விட்டுருங்க. சார் ஓய் காய்ஸ் நாளைக்கு உள்ள பார்க்கலாம். பை காய்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ காய்ஸ். பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்.